Hello friends, welcome back to our channel Tia Room. இன்னைக்கு நம்ம வீடியோல 10 pregnancy myths and அதோட factsலாம் பார்க்க போறோம். அதாவது நம்ம பிரெக்னண்டா இருக்கும் போது நம்ம வீட்டு பெரியவங்க நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஐயோ உனக்கு வயிறு இப்படி இருக்கு, அப்ப இந்த குழந்தை தான், நீ இது சாப்பிட கூடாது, இது சாப்பிட்ட குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும் போது ஆமால நமக்கு இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு உங்களுக்கே தோணும். சோ வாங்க அதுல என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரெக்னண்டா இருக்கும் போது எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க வந்து நிறைய சாப்பிடணும், ஒரு உயிர் இல்ல ரெண்டு உயிர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வெறும் மூட நம்பிக்கை தாங்க. ஒரு நாளைக்கு ஹெல்த்தியா 300 கலோரிஸ் வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கு தேவையான ஃபுட்ஸே. மத்த நம்ம சாப்பிட்ற அடிஷனல் ஃபுட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா மதருக்கு வந்து நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். அதை தவிர அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்ட்ராவா எதுவுமே போறது கிடையாது. சோ பிரெக்னண்டா இருந்தீங்கன்னா கொஞ்சமா சாப்பிடலாம், நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. எக்ஸ்ட்ராவா வந்து வெயிட் போடுற மாதிரி நிறைய ஃபுட் சாப்பிடாதீங்க. நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னண்டா இருக்கும் போது பிளாக் கலரா இருக்க எல்லா ஃபுட்டும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா எள்ளு சாப்பிடக்கூடாது, அப்புறம் கருப்பு உளுந்து, கருப்பு திராட்சை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடோம்னா பிறக்க போற குழந்தையும் நல்லா கருப்பு கருன்னு கருப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சுத்த போயிங்க. நம்ம கருப்பு ஃபுட்டுக்கும் குழந்தையோட கலருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ குழந்தை கலர் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் பொறுத்து மட்டுமே தான் இருக்கு. இந்த ஒரு ரீசன்னாலே இதுல இருக்க ஹெல்த் எல்லாம் வந்து பிரெக்னண்டா இருக்கவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. ஸோ இது வந்து ஒரு மூட நம்பிக்கை மட்டும்தான். நம்பர் த்ரீ என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வந்து நைட்ல பிறந்துச்சுன்னா அது நைட் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும், மார்னிங் பிறந்தா மார்னிங் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒரு மிக்ஸ் தாங்க. அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கும் அது தூங்குறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பொதுவாகவே நியூ பார்ன்ஸ் வந்து 18 ஹவர்ஸ்க்கு வந்து தூங்குவாங்க. அவங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லா இருந்தாலே நல்லா தூங்குவாங்க. அதுக்கு வந்து பிறந்த டைமுக்கும் அந்த தூக்கத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. நம்பர் ஃபோர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிரெக்னண்டா இருக்கும் போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மேல் வயிறா இருந்தா வந்து பையன், கீழ் வயிறா நல்ல வயிறு நல்ல பானை மாதிரி பெருசா இருந்தா பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒரு மிக்ஸ் தாங்க. இதுக்கும் அந்த பிறக்க போற குழந்தைக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் கிடையாதுங்க. நம்பர் ஃபைவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட வயிறு வச்சு சொல்லுவாங்க, வயிறு வந்து நல்லா பெருசா இருந்தா குழந்தை நல்லா பெருசா பிறக்கும், அப்புறம் வயிறு குட்டியா இருந்தா குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கும், அதை வந்து இன்குபேட்டர்ல வைப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இப்படி கூட கேட்பாங்க, உங்க வயிறே தெரியலையே, நீங்க ஸ்கேன் பண்ணீங்களா இல்லையா, குழந்தை வயிற்றுல நல்லா ஹெல்த்தியா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு மிக்ஸ் தாங்க. அந்த பெரிய வயிறு குட்டி வயிறுக்குலாம் வந்து அந்த குழந்தைக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. அது வந்து அந்த மதரோட ஹைட் அண்ட் வெயிட்டை பொறுத்துதான் இருக்கு, அந்த வயிறு பெருசா இருக்கிறதும் சின்னதா இருக்கிறதும். நம்பர் சிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பிரெக்னண்டா இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நெஞ்சு கரைக்குது, ஒரே வாமிட்டிங்கா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வீட்டுல இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்கு வந்து நிறைய முடி இருக்கு, அதனாலதான் உனக்கு இவ்வளவு இப்படி வந்து வாமிட்டிங்கா வருது, இப்படி நெஞ்சு கரைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சுத்த போயிங்க, இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. ஸோ இதுவும் ஒரு மூட நம்பிக்கையே. நம்பர் செவன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரெக்னண்டா இருக்கும் போது நம்ம முகம் நல்லா க்ளோவாகவும் அழகாகவும் இருந்தால் நமக்கு கேர்ள் பேபி பிறக்க போதும்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பிரெக்னண்டா இருக்கும் போது க்ளோவாகவும் நம்ம அழகாகவும் இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸாக இருக்கிறது மட்டும்தான் காரணமே தவிர, கேர்ள் பேபி பாய் பேபின்னு சொல்லிட்டு அந்த பேபியோட கனெக்டிவிட்டி எதுவுமே கிடையாதுங்க. நம்பர் எயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னண்டாக இருக்கும் போது நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், எயித் மந்த்லேருந்து சாதம் வடிக்கிற தண்ணியில் பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கணும், அப்படி குடித்தோன்னா குழந்தை வந்து வெண்ணெய் மாதிரி வழுக்கிட்டு வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் மூட நம்பிக்கை தான் சொல்கிறாங்க. நம்பர் நைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெக்னண்ட்டாக இருக்க எல்லாருமே இதை செஞ்சுருப்போம், அதாவது குங்குமப்பூ பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிப்போம். இது குடிக்கிறதுனால குழந்தை வந்து கலராக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் குழந்தையோட கலருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. குழந்தையோட கலர் வந்து ஃபுல்லாக அந்த ஜெனட்டிக் பொறுத்து மட்டுமே தான். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னண்ட்டாக இருக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் குழந்தைக்கு ஆகாது, இல்லை வந்து குறப்பிரசவத்தில் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னன்சி டைமில் ஜம்பிங் ஸ்கிப்பிங் அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது, தவிர ப்ரீ நாட்டல் எக்ஸசைஸ்லாம் தாராளமாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஏதாவது இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, அதர்வைஸ் நீங்கள் தாராளமாக எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Ta-ta, bye-bye, take care.